மதிமுகவின் சொத்துப்பட்டியலை வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். மதிமுகவின் 30ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு அக்கட்சியின் தலைமை அலுவலகமான தாயகத்தில் பெரியார் மற்றும் அண்ணாவின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, இனி வரும் சோதனைகள் அனைத்தையும் முறியடித்து மதிமுக வெற்றி கொடியை நாட்டுவோம் என நம்பிக்கை தெரிவித்தார். தமிழக ஆளுநரின் சமீபத்திய பேச்சிற்கு பதிலளித்த வைகோ, ஆளுநர் பேசுவது உளறல் மேல் உளறலாக உள்ளதால் ஆர்.என். ரவி ஆளுநர் பதவிக்கு தகுதியற்றவர் என விமர்சித்தார். ஒரு காலாவதி ஆகி போன ஒரு மனிதர், அவர் எங்கோ போலீஸ் துறையிலே ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்க வேண்டிய ஒரு மனிதர் இங்கே தமிழ்நாட்டிலே வந்து குழப்பம் செய்து கொண்டிருக்கிறார். கவர்னர் ஆளுநர் ஆர்.என். ரவி உளறிக்கு மேல் உளறலுக்கு மேல் உளறலாக ஆளுநர் உளறி கொண்டிருக்கிறார். அவர் ஆளுநர் பதவிக்கே லாயக்கில்லை, ஆளுநர் மாளிகையிலே அவர் இருப்பதற்கே லாயக்கில்லை.